பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் பணி நியமனம் செய்யும்போது பேராசிரியர் பணியிடத்தை கணக்கிடும்போது பல்கலைக்கழகம் ஒரு அலகாக கணக்கிட வேண்டும். துறையை ஒரு அலகாக கணக்கிடும்போது ஒரு போஸ்ட் அல்லது இரண்டு பேராசிரியர் பணியிடங்களோடு நின்றுவிடும். அதற்காக அனைத்து பல்கலைக்கழகம் அதாவது பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அனைத்து துறைகளையும் ஒரே அலகாக கணக்கிடும்போது 40க்கும் மேற்பட்ட பேராசிரியர் பணியிடங்கள் உருவாகும். அவ்வாறு உருவாகும்போது தமிழகத்தில் பின்பற்றக்கூடிய 200 ரோஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஜீவோ 55-ன்படி அனைத்து வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு கட்டாயமாக கிடைக்கும். அப்படி கிடைப்பதுதான் சமூக நீதி என்று எங்களுடைய சங்கம் கருதுகிறது. எனவே உயர்கல்வித்துறை அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் உடனடியான சுற்றறிக்கை விட்டது போல், அதாவது உயர்கல்வித்துறை செயலாளர் அனுப்பிய சுற்றறிக்கையின் அடிப்படையிலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பின்பற்றுகின்ற வழிமுறைகளை பின்பற்றியும் அனைத்து பல்கலைக்கழகமும் பல்கலைக்கழகம் ஒரு அலகு என்ற அடிப்படையில் பேராசிரியர் பணியிடங்களை நியமிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பல்கலைக்கழக கல்லூரி SC/ST ஆசிரியர் சங்கம் தெரிவித்துக் கொள்கிறது. முனைவர் மு கண்ணையன் பொதுச் செயலாளர், முனைவர் கே கதிரவன் தலைவர், முனைவர் டி ஜெயக்குமார் மண்டல செயலாளர், தமிழ்நாடு பல்கலைக்கழக கல்லூரி SC/ST ஆசிரியர் சங்கம். இப்போ உள்ள நிலை நீடித்தால் சமூக நீதி மறுக்கப்படும், அனைவருக்குமான சமூக நீதி கிடைக்காது.